உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள ஞானவாபி மசூதியின் தெற்கு பகுதியில் இந்துக்கள் பூஜை நடத்த அனுமதி வழங்கிய மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மசூதி நிர்வாகம் தரப்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மசூதி வளாகத்தில் பூஜை நடத்துவதற்கு தடை கோரி தொடரப்பட்ட இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தது. மேலும் வாரணாசி நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளை எதிர்த்து முஸ்லிம் தரப்பினர் மனு தாக்கல் செய்த கூடுதல் அவகாசம் வழங்கிய நீதிமன்றம் விசாரணையை பிப்ரவரி 6 ஒத்திவைத்தது. அரசியலுக்கு வருவதற்கு முடிவு எடுத்துள்ள நடிகர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், நடிகர் விஜயின் மக்கள் பணி சிறக்கட்டும் என்றும் புதிய கட்சியை தொடங்கிய விஜய்க்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். இந்திய ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்க உரிமை உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய அரசியல் கட்சி தொடங்கி உள்ளதற்கு அரசியல் பிரபலங்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள கட்சிக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் நன்றாக உள்ளது என்றும் கட்சி பெயரில் திராவிடம் என்று இல்லாததே பெரிய மாறுதல் தான் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், நடிகர் விஜய் கட்சி தொடங்கி உள்ளதால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 1,12,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர், இன்றைய தினம் அங்கன்வாடி மைய கட்டிடம், நியாய விலை கடை, பால் சேகரிப்பு நிலையம் மற்றும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆகியவை திறக்கப்பட்டுள்ளதாகவும், முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டவர்களுக்கு தகுதி இருப்பின் அவர்களுக்கு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் காந்திநாதன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மெட்ரோ ரயில் பயணிகள் தங்களின் பயணச்சீட்டுகளை ONDC நெட்வொர்க்கில் இருந்து நேரடியாக பதிவு செய்து கொள்ள வசதியாக அந்நிறுவனத்துடன் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி மின்னணு வர்த்தகத்திற்கான திறந்த நெட்வொர்க்கில் மெட்ரோ ரயில் பயணச்சீட்டு பெறும் வசதியை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் சித்திக் இன்று அறிமுகப்படுத்தினார். ONDC நெட்வொர்க்கில் எந்த ஒரு மெட்ரோ ரயிலுக்குமான பயணச்சீட்டை உடனடியாக வாங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையாளர் சண்முக சுந்தரம், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன இயக்குநர் ராஜேஷ் சதுர்வேதி உள்பட பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி இன்று இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100 மேற்பட்ட காவல்துறையினர் பங்கேற்று தலைக்கவசம் அணிந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் மற்றும் அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் 35th சாலை பாதுகாப்பு மாத விழாவின் ஒரு நிகழ்வாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தொடுதிரை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பொது மேலாளர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சாலை பாதுகாப்பு குறித்து ஓட்டுநர்கள் மற்றும் மாணவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு செயல் வடிவில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சாலை பாதுகாப்பில் ஓட்டுநர்களின் பங்கு, சாலையில் வாகன இயக்கத்தின் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகி மனோகரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மயிலாடுதுறை காரைக்குடி இடையிலான ரயில் விரிவாக்க திட்டம், திருச்சி காரைக்கால் இடையிலான ரயில் பாதை விரிவாக்க திட்டம் ஆகியவற்றுக்கும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க இரட்டை பாதை திட்டங்கள் மற்றும் புதிய ரயில் பாதைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் விவசாய பகுதிகள் மேலும் முன்னேற்றம் அடையும் என்று தெரிவித்துள்ளார்.
கேரள மாநிலம் வயநாடு பகுதிக்கு சுற்றுலா வந்த பயணிகள் காட்டு யானையிடம் சிக்கி உயிர் தப்பிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. வயநாடு கர்நாடக வனப்பகுதியில் சாலையில் குறுக்கிட்ட காட்டு யானையிடம் சிக்கிக் கொண்ட பயணிகள் இருவர் உயிர் தப்பிக்க ஓட்டம் பிடித்த போது அதில் ஒருவர் கால் இடறி கீழே விழுந்தார். அவரை காட்டு யானை ஆக்ரோஷமாக தாக்க முயன்ற போது எதிரே சரக்கு வாகனம் ஒன்றை ஓட்டி வந்த நபர் சாதுரியமாக யானையின் கவனத்தை திசை திருப்பியதால் அந்த பயணி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய காட்சிகள் கேரளாவை சேர்ந்த பஹாத் என்பவர் தனது செல்போனில் படம் பிடித்து வெளியிட்டுள்ள பரபரப்பு காட்சிகள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளன. 75வது குடியரசு தின விழா அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று விருதுகளை பெற்ற தேசிய மாணவர் படை மாணவர்களை தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் NCC இயக்குநரகத்தின் துணை தலைமை இயக்குநர் கமட்டூர் அப்துல் குமார் ரஸ்தோகி பாராட்டினார். அம்ருத் மெல் என்ற NCC மாணவி ராணுவ பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று பிரதமரிடம் இருந்து சிறப்பு பரிசு பெற்றிருந்தார். மஞ்சுஸ்ரீ என்ற மற்றொரு NCC-யின் விமான படை பிரிவைச் சேர்ந்த மாணவி வெண்கல பதக்கம் பெற்றிருந்தார். பரிசுகளை வென்ற இருவரையும் கமட்டூர் அப்துல் குமார் ரஸ்தோகி பாராட்டினார். பிரபல பாலிவுட் நடிகை பூனம் பாண்டே உடல்நலக்குறைவு காரணமாக இன்று உயிரிழந்தார். 32 வயதான இவர் மாடலிங் துறையிலும் இந்தி, கன்னடா, தெலுங்கு படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவராவார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு உடல்நிலை மோசமானதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நடிகை பூனம் பாண்டே மரணமடைந்த சம்பவம் அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகொரியா தென்கொரியா இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் அவ்வப்போது ஏவுகணைகளை சோதனை நடத்தி வடகொரியா உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்றும் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. வடகொரியாவின் நப்கோ நகரில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் போர்க்கப்பல் கட்டும் பணிகளை அதிபர் கிம் ஜாங் உன் ஆய்வு செய்த நிலையில் அவரது முன்னிலையில் ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது. வடகொரியா ஏவிய பல ஏவுகணைகள் தென்கொரிய கடல் எல்லைக்குள் விழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.